டை சென்னை மற்றும் ஆக்சிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம பிராண்டை பெரிய லெவலுக்கு எடுத்துக்கிட்டு போகணும்னா கஸ்டமர்ஸ்க்கு என்னென்ன தேவைன்னு புரிஞ்சுக்கணும், நம்மளோட உழைப்பு இருக்கணும், அதை விட குவாலிட்டி. நம்ம ப்ராடக்ட் தரமான ஒரு ப்ராடக்டாக இருக்கணும் இல்லையா? இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இவங்களோட பிராண்ட் உலகமெங்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச பிராண்டாக ஒரு ஸ்ட்ராங் கஸ்டமர் பேஸ் இருக்கிறதுக்கு காரணம் இவங்க ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டி தான் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. குவாலிட்டி மட்டும் நல்லா இருந்தால் போதுமா என்ன? எல்லோரும் வாங்கிடுவாங்களா? நல்ல டிசைன் வேணும், பார்க்க ஸ்டைலாக இருக்கணும், டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்கணும், கலர்ஸ் இருக்கணும், டிசைனை எம்பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா சில பேருக்கு டிசைன் இல்லாமல் பிளெயினாக இருக்கணும். ஒரு மாடல் இருந்தால் போதுமா? நிறைய மாடல்ஸ் வேணுமே, அதில் ஒன்று தானே நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் ஒரு மிகப்பெரிய காரணம் அவங்க பிராண்ட் ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்ட் ஆனதுக்கு. பொதுவாக நிறைய பேர் உபகாரம் பண்ணுவாங்க, ஹெல்பிங் அதர்ஸ், பரோபகாரம். அது என்ன பரோபகாரம்? மற்றவங்களுக்கு தாராளமாக உதவி செய்கிறது. அதை பற்றி மற்றவங்க பேசாமல் இருக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு செயல் இவங்க செஞ்சிட்ருக்கிறது என்னென்னா, ஆரம்ப காலத்திலேருந்தே ஃபேக்ட்ரி பக்கத்தில் இருக்கிற கைவினைஞர்கள், அதாவது ஆர்டிசன்ஸை என்கேஜ் பண்ணி அவங்களோட மேம்பாட்டுக்கு ரொம்பவே பாடுபட்டிருக்காங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்களையும் அந்த ஹேண்ட்மேடு டச் இருக்கிறதுனால தான் அது ஒரு தனித்துவம் வாய்ந்திருக்கு. ஹைடிசைன் ஆர்டிசன் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற பேரில் அவங்களுக்கு லெதர் ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட், ஓவராலாக இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆர்டிசன்ஸுக்குமே அவங்க சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. லேட் 1990ஸில் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கால் பதிக்க ஆரம்பிச்சு US, UK, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் அவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ஸை ஓப்பன் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த எக்ஸ்பான்ஷன்னால தான் லக்ஸரி குட்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு குளோபல் பிளேயராக இடம் கொடுத்தது. எக்ஸலண்ட் டிசைன்னாலையும் ப்ராடக்ட்ஸோட ஃபினிஷிங்னாலையும் குளோபல் மார்க்கெட் மட்டும் இல்லை, இந்தியாலையும் இவங்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. பேக்ஸ் மட்டும் இல்லாமல் பர்ஸ், வேலட், ஷூஸ்னு எல்லாமே மேனுஃபேக்சர் செய்ய ஆரம்பித்தாங்க. என்னதான் பெரிய பிராண்டாக இருந்தாலும், குளோபல் பிளேயராக இருந்தாலும் மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆகிறது ஈஸியான விஷயம் இல்லை. இவங்க சஸ்டெனன்ஸோட சீக்ரெட் பற்றியும் கஸ்டமர்ஸ்க்கு எப்படி வேல்யூஸ் கொடுக்குறாங்கங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை டை சென்னை மற்றும் ஆக்சிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம்.